ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க, இந்த சாலியா உருண்டை வந்து எப்படி எடுக்கணும், இது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வீடியோ போடுங்கன்னு. நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது, பட் ஒரு சிஸ்டர் வந்து அதை எடுத்து ஃபாலோ பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன். 200% உண்மை, கண்டிப்பாக வந்து வீடியோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ வலி அப்படின்னு எனக்கு தெரியும் சார். நான் உணர்ந்து சொல்கிறேன், நான் எனக்கு ஓகே ஆகிருக்கு, நான் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன், அதை கண்டிப்பாக எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இன்னும் 2-3 டிப்ஸ் சொல்லியிருக்காங்க, அது என்னலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தய டீ வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவலேஷன் வரைக்கும் வந்து யோகா பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யோகா பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த சாலியா உருண்டை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிராம் சாலியா. சாலியா அப்படின்றது ஒன் கைண்ட் ஆஃப் சீட்ஸு, ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த சாலியா விதை எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதுக்கு, உங்கள் வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டீடாக்ஸ் பொருள் வந்து இது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு, பழைய ரத்தம் இருக்குது கர்ப்பப்பையிலனா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன் கிருமி இருக்குன்னா அதை சரி பண்ணுறதுக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உங்கள் கர்ப்பப்பையை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த சாலியா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பீரியட்ஸ் அப்போ தான் எடுக்கணும். இந்த உருண்டை வந்து இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பீரியட் அப்போது 3 டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 டேஸ்க்கு எடுக்கணும். சாலியா சீட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரெட் கலரில் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில். அதை ஃபோட்டோ முன்னாடியே பார்த்துட்டு போயிருங்க, நான் வீடியோவில் காட்டுறேன், ரெட் கலரில் இருக்கும் இந்த சீடு. ஸோ வாங்கி வச்சுக்கோங்க, 100-200 கிராம் எவ்வளவோ. பட் இந்த சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 100 கிராம் தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 100 கிராம் அந்த சாலியா சீட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க, பீரியட் ஆனால் முதல் நாள்லேருந்து எடுக்கணும். ஸோ அன்னைக்கு வாங்கி அன்னைக்கு ரெடி பண்ணாதீங்க, முன்னாடியே அந்த சீடெலாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சீடு 100 கிராம் அந்த சாலியா சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சு அரைச்சி பவுடர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் 100 கிராம் கருப்பட்டி. கருப்பட்டி தான் யூஸ் பண்ணணும், வெல்லம் ஜீனி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணக்கூடாது. கருப்பட்டிக்கு தான் நல்ல பவர் இருக்குது நம்மளோட ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த கருப்பட்டி அதையும் நல்லா உடச்சி தூளாக்கி இந்த சாலியாவையும் கருப்பட்டியையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க, 9 உருண்டை, அதாவது 100 கிராம் சாலியா பவுடர், 100 கிராம் அந்த கருப்பட்டி, இது ரெண்டையும் உடச்சி பவுடராக்கி லைட்டாக தண்ணி தெளித்து உருண்டை 9 உருண்டையை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த 9 உருண்டையை நீங்கள் 3 நாளைக்கு எடுக்க போகிறீங்க. ஸோ பீரியடான ஃபஸ்ட்டு டேக்கு 3 உருண்டை, செகண்ட் டேக்கு 3 உருண்டை, தேர்ட் டேக்கு 3 உருண்டை, இந்த மாதிரி 9 உருண்டையாக பிரித்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பச்சை முட்டை நாட்டுக்கோழி முட்டை வந்து குடிக்கணும். இப்படி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ காலையில் ஆஃப்டர் ஃபுட் தான் அதை எடுக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பீரியட் ஆகிருக்கீங்கன்னா இன்றைக்கி காலையில் எடுங்க, சாப்பிட்டுட்டு ஆஃப்டர் ஃபுட்டு ஒரு உருண்டை ஒரு நாட்டுக்கோழி முட்டை, மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு உருண்டை ஒரு நாட்டுக்கோழி முட்டை, நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு உருண்டை ஒரு நாட்டுக்கோழி முட்டை பச்சையாக. முட்டை வந்து வேக வைக்கக்கூடாது, பச்சையாக வந்து எடுக்கணும். 3 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். காலையில் மத்தியானம் நைட்டு, காலையில் மத்தியானம் நைட்டு, 3 நாளைக்கு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 1 நாள் 2 நாள்லாம் கிடையாது, இது வந்து ஒரு மெத்தட் மாதிரி. நானும் வந்து இதை பற்றி நிறைய சிஸ்டர் சொல்லியிருக்கதெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கு. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்காங்க, சாலியா உருண்டை அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். சாலியா உருண்டை இன் தமிழ்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும். அதுக்கு கீழே நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நானும் பார்த்தேன். இந்த கமெண்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நல்ல விஷயம், ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறது யார் சொன்னாலும் நான் அதை சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அந்த சிஸ்டர் போட்ட வீடியோவுக்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு, அவங்களே அதை ஃபாலோ பண்ணி தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன், என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபாலோ பண்ணதை அவங்க உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நிறைய பேர் ட்ரை பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சிஸ்டரும் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்கள், ஒரு தடவையாவது இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடுங்க. இப்போ அடுத்த மாதமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிடுங்க. இது எல்லாமே நேச்சுரலான விஷயந்தான், சாலியா கருப்பட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை. ஸோ உடம்புக்கு வந்து எந்த ஒரு ஹார்ஷும் இருக்காது. ஸோ வந்து 3 கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பச்சை முட்டை மட்டும் கொஞ்சம் இடிக்குது, பட் ஓகே, எதுவுமே ஆகலை, நிறைய பேருக்கு எடுத்திருக்காங்கல்ல. ஸோ இடுங்க, நைட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்து டின்னர் முடிச்சுருங்க. 7 மணிக்கு சாப்பிட்டு அந்த நைட்டு பண்ணிங்கன்னா, ரொம்ப லேட் நைட்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த பச்சை முட்டை குடிச்சிங்கன்னா நல்லது கிடையாது. ஸோ ஒரு 7 மணிக்குள்ளே டிஃபன் சாப்பிட்டுட்டு அந்த உருண்டை சாப்பிட்டுட்டு ஒரு முட்டை குடிங்க. 3 நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள். பீரியடான ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதத்துலேயே பீரியடான ஒரு 12வது நாள்லேருந்து 22வது நாள் வரைக்கும் சேர்ந்துருங்க. ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்கள் ஓவலேஷன் அப்போ சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா அதே மாதம் குழந்தை தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்காக தான் இந்த வீடியோ, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.